நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையை நான் சொல்ல போகிறேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். ஈவன் எதுவுமே லைஃப்பில் நிரந்தரம் இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம சிரிக்கிறோம், வளரும், எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்குன்னு ஒரு நாள் உட்காந்து யோசிச்சா, வி டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்பர் ஆன்சர். நீங்களாம் லைஃப்பை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் Life is an experience. நா ஒரு சிகரெட், ஒரு டீ. எவ்வளோண்ணா? 20 ரூபா. ரைட். டேய், என்ன சார் இப்பெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறீங்க போல. ஹலோ, சொல்லுடா. ஏய், எங்க இருக்க நீ? கால் பண்ண எடுக்கவே மாட்ற. டிரைவிங்ல இருந்தேன். சொல்லு சொல்லு, எங்க போயிருக்க நீ? சம்பத்து கேட்ட ஏதோ சொல்றான். ஆமாடா, இந்த ஏரியால தான் மெயினா ட்ரக் சப்ளை நடக்கிறதா அசோக் சொன்னான். அதனால தான் ஃபுட்டேஜஸ் கலெக்ட் பண்ணலான்னு வந்தேன். ஏய் பைத்தியமா நீ, தனியா போயிருக்க? மாட்டினா செஞ்சு விட்டுருவானுங்க. முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பு. நான் பாத்துக்கிறேன், வெயிடா. ஏய் ஹலோ ஈனா. ரொம்ப நன்றிமா. எதுக்கு இந்த மாதிரி தொழிலாம் பண்ணிக்கிட்டு?
வெளித்தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணுற உலகமாக இது. நான் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி தான் வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் இவன் இப்படி நடந்துக்கிட்டான். இன்னும் சில பேர் எங்களை கேவலமாக தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன இவன் கேவலமாக நினச்சிட்டான் போல. விடுங்க, மாட்டாமையை போயிடுவான். நான் வேணா வீட்டில் விட்டுருவாங்க. இல்லை, ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு நீ பாட்டு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரில. ம், நான் நடித்த படம் இத்தனை நாளாக தள்ளி போயிட்டு இருந்துச்சுல, அது இன்னும் ரெண்டு நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஆ, டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சான். என்ன, எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏய், என்ன பாரு, நிஜமாவா? ம், அவ்வளோதான், முடிஞ்சு. படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகிடும், பெரிய ஹீரோ கூட படம் பண்ணுவ, பெரிய ஆளாயிடுவ. ஹே, நினச்சி பாரு, நீ ஒரு பெரிய படம் பண்ணியிருக்க, அதோட அடையாளம் ஒரு பெரிய இடத்துல நடக்குது. நீ வந்து இந்த ஒய்லெட்டு இல்லை ஒயிட் ட்ரெஸ் போட்டு தேவதை மாதிரி நடந்து வர, அப்போது கீழே நிற்கிறவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே வெண்பா வெண்பான்னு கத்துறாங்க. நான் அப்படியே கீழே இருந்து ஒன்று பார்க்குறேன், என் ஆள்டாவ அப்படின்ட்டு கெத்தா நிப்பேன். பாரு, சொல்லும் போதே அப்படியே புல்லரிக்குது. அப்புறம் என்ன, ஷோ முடிஞ்சோடனே நான் வந்து உன் கார் கதவை தட்டுவேன், நீ சாரிங்க உங்களை யாருனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் அப்படியே ஃபீல் ஆகி தாடி வளர்த்து பொம்பளைங்களை திட்டுற மாதிரி நான் கவிதை எழுதி. ஏய், என்னாச்சு? நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். ஏய் லூசு, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, சாரி. சரி சரி, என்னாச்சுன்னு சொல்லு. டெய்லி காலில் ஆஃபீஸ்க்கு கிளம்புற மாதிரி தான் கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த கால் வந்துச்சு. ஹலோ, ஹலோ. என்னை பற்றின நியூஸ் வெளியேங்கண்ணா வந்ததுன்னா உன் வேலைன்னு இல்லை, நீயே இருக்க மாட்டேன். சார் சார், வேணாம் சார், நான் எதுவும் பப்ளிஷ் பண்ண மாட்டேன். ம், குட். ஒத்தா, ஏய் நீ அவ்வளோ பெரிய பிடிங்கினா நேரில் வாடா, அதை விட்டு ஃபோனில் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். பா, வேற லெவலுங்க நீங்கள். அம்மா, யார் அவனுங்க? ரொம்ப நேரமாக உன்னே பார்த்துட்ருக்கானுங்க. இருவர. ஏய், யா நீங்க? என்ன வேணும்? என்ன அது? மாப்ள ஊத்துரா. சொல்றீங்க? ஹே, ஹாப்பி நியூஸ். ஓ, சொல்லு. படம் ஃபர்ஸ்ட் டேவே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு, இப்போதான் சொன்னாங்க. நான் தான் அன்றைக்கே சொன்னேன் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஏ, ஒரு நிமிஷம், அப்பா கால் பண்ணுறாரு. ஸ்பீக்கிங் வித் ஹேஸ் புட் யுவர் கால் ஆன் ஹோல்ட், ப்ளீஸ் ஸ்டே ஆன் தி லைன். நீங்கள் பேசும் நபர் உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார், தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். வினய் மாமாலாம் வந்திருக்காராம், உடனே வாங்குறாரு, நான் பார்த்துட்டு உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஹே, ஹலோ, எங்க வர சொல்றாரு? இங்கதான் இங்கதான், அப்படியே லெஃப்ட்ல ஸ்டாப் பண்ணிக்கோங்க.
வெண்பா, என்னடி ஆச்சு? நான் உன்னை இப்படிலாம் பார்க்கணும்னு ஆசைப்படல. என்னென்னவோ கனவுலாம் கண்டு வச்சிருந்தனே, எப்படி கோலம் அது? வெண்பா, என்னென்னவோ பேசுறியே, எனக்கு புரியலையே. இந்த மரமண்டைக்கு புரியலையேம்மா, புரியலையே, புரியலையேம்மா. எவ்வளோ நாள் ஆனாலும், எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால் எதுவும் மறக்க முடியலன்னா, எல்லாமே நேற்று நடந்த மாதிரியே இருக்கு. யாதவ், ரொம்ப மாறிட்டேன். நல்ல வேலையில் சேர்ந்துட்டேன், எல்லாரையும் மதிக்கிறேன், கோபம் படுறதே இல்லை. இதோ உனக்கு பிடிச்ச கடலில் தான் ட்ரெஸ்ஸும் போடுறேன். ஆனால் இதெல்லாம் பண்ணியும் இந்த நாள் வரப்ப இதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியாமலே போயிடுதுண்ணா, போயிடுது, தெரியாமலே போயிடுது. எவ்வளோ தூரம் போனாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கு ஏதாவது வேணும்னா உனக்காக நான் இருக்கேண்ணா. ஐயோ ஐயோ, வெண்பா உனக்கு இந்த நிலைமையா? வெண்பாக்கு இன்னொரு பெரிய படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு அவங்க வீட்டில் சொன்னேன். அவங்க அவளை உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க. அவள் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அவங்க ரூம் போய் பார்த்தா ரெண்டு பேரும் தூக்கல. அப்போ தான் வெண்பா வந்தா. அந்த கொடுமையை பார்த்த உடனே தனக்கு தானே பேச ஆரம்பிச்சிட்டேன். அவளை கன்சோல் பண்ணலாம் நினைச்சேன், என்னை தள்ளிவிட்டு ஓடிட்டான். அப்புறம் நிறைய நாள் இவளை தேடி அலைஞ்சேன். ஆனா கடைசியா இந்த நண்பர்களை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான், நானும் தான் சார். இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்கு. இதெல்லாம் கனவா போயிடக்கூடாதான்னு கூட ஆசையா இருக்கு. சரி சார், இனிமே அவளை நான் பார்த்துக்கிறேன். ஒரு குழந்தைய நினச்சி நான் வளர்க்குறேன். இல்லைப்பா, இவளை பார்த்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அன்றைக்கி நான் நினச்சிருந்தேன்னா அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றிருக்கலாம். அவங்க இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தானே. நான் பார்த்துக்கிறேன். சரி சார், என்னாலையும் இவளை இந்த நிலமையில் பார்க்க முடியாது. தோணும் போது நானே வந்து பார்த்துக்கிறேன். ஃபோன் நம்பர் சொல்லுங்க சார்.
வரவேன் பா. எத்தனை நாள் இதுக்காக எங்கிட்டு இருந்த திருமணி? வெண்பாக்கு இன்னொரு பெரிய படத்தில் சான்ஸ் கிடச்சிருக்கு. நான் அவகிட்ட பேசணும். எங்கே இருக்காவா? அப்படியா வினய்? சரி இரு இரு, அவளை வர சொல்கிறேன். வெண்பா எங்கே இருக்க? உடனே கிளம்பி வா. ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத, உங்கள் வினய் மாமா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருக்காரு. சீக்கிரம் கிளம்பி வா. ஆமாம் வினய், எவ்வளோ நாள் வேலை இருக்கும், எவ்வளோ பணம் தருவாங்க? அவங்க யாரும் தர மாட்டாங்க, நான் தரேன். புரியல வினய். ஒரே ஒரு நைட் அவன் கூட வந்தான்னா நீங்கள் இருக்கிற இந்த இடம், நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே மாறிடும். அதுக்கு நான் கேரண்டி. என்ன சொல்றீங்க? எங்க வெண்பா? தேங்க்யூ. அப்பா இந்த எல்லா சம்பவத்துக்கும் என்ன வேணா காரணமா இருக்கலாம். காதல், காமம், ஆணவம், பிரிவு, பழி. ஆனால் கடைசியாக நினைச்சுனது மனிதாபிமானமும் காதலும் மட்டும்தான். இவை இரண்டும் கடைசி வரை வாழ வேண்டுகிறேன். இப்படிக்கே